ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தேவன் மேல் பார்வை. சூழ்நிலைகளை பார்த்து பழகிய கண்கள், தேவனை நோக்கி பார்த்து பழகின கண்கள் என இரண்டு வகை உள்ளன. சிலர் சிறந்த தேவ பக்தியாளர்களுக்குரிய அனைத்து ஆவிக்குரிய நடவடிக்கைகளும் உடையவர்களே. ஆனால் சூழ்நிலையை கவனித்து அது என்ன சொல்லுகிறதோ அதையே நம்புவார்கள். சிலர் அப்படியல்ல. அவர்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவற்றை தேவன் எப்படி பார்க்க வழிநடத்துகிறாரோ அப்படி பார்க்க பழகினவர்கள். அவர்களின் கண்கள் தேவன் மேல் இருப்பதால் அவர்களின் விசுவாசம் சூழ்நிலைகளை கடந்து எல்லாவற்றையும் பார்க்கின்றது. சவுல் தேவ பக்தியும் தேவபக்தி சார்ந்த செயல்களும் உடைய ஒரு ராஜாவே. ஆயினும் கோலியாத் ஒரு சவாலாக வந்தபோது அந்த சூழ்நிலையை கடந்து யோசிக்க அவனால் முடியவில்லை. கோலியாத் மிகவும் வலிமையானவனாய் இருந்தாலும் தேவன் அவனை விட மிகவும் பெரியவர் என்று அவனால் விசுவாசிக்க முடியவில்லை. அவனை வீழ்த்தப்பட இயலாத ஒருவனாக பார்த்தான். ஏனென்றால் சவுல் பக்தியுடையவன் என்றாலும் தேவன் மேல் பார்வை வைத்து வாழ்கின்ற பழக்கம் உடையவன் அல்ல. எனவே சூழ்நிலைகளை கடந்து பார்க்கும் விசுவாச பார்வை அவனுக்கு இல்லை. ஆனால் தாவீது ஒரு சாதாரண இளைஞன் என்ற போதிலும் தேவனை தனக்கு முன்பாக வைத்து பார்த்து பழகினவன். எனவே சவுலால் முடியாது என்று எண்ணப்பட்டது தாவீதால் சாதிக்கப்பட்டது. அநேகர் தேவபக்தி சூழலில் வாழ்ந்து தேவபக்தி செயல்களோடு அதிகமாக பழக்கப்பட்டவர்களே. ஆயினும் தேவனோடு நெருங்கின ஒரு தனிப்பட்ட ஐக்கியத்தை உடையவர்கள் அல்ல. அவர்கள் பக்தி பக்தி என பல காரியங்களை செய்தாலும் எல்லோரை போலவே சூழ்நிலைகளை பார்க்கின்றவர்கள். அவர்கள் சூழ்நிலைகளை கடந்து விசுவாசத்தோடு பார்க்க விரும்பினாலும் அவர்களால் முடியாமல் போகும். ஏனென்றால் அவர்கள் தங்களுக்குள் தேவனை அறியாத ஒரு தேவ பக்தி வாழ்க்கையில் இருக்கின்றார்கள். கானானை வேவு பார்க்க சென்ற 12 பேரும் தேவ பக்தி சூழ்நிலையில் இருந்த போதிலும் 10 பேரின் கண்கள் தேவனை பார்த்து பழகியவை அல்ல. யோசுவாவும் காலேபும் தேவனை எப்பொழுதும் தேடுகின்றவர்களாகவும் அவரை நோக்கி பார்க்கின்றவர்களுமாக இருந்ததால் ஒரு கடினமான சூழ்நிலையை பார்த்து கலங்காமல் தேவனை சார்ந்து நாம் அதில் பிரவேசிக்க முடியும் என்றனர். சிந்தனைக்கு, தேவனுக்கு அருகிலிருந்து பழகாதவர்களுக்கு தேவ நன்மைகள் வெகு தூரத்திலேயே இருக்கும். தேவனுக்கு அருகிலிருந்து பழகாதவர்களுக்கு தேவ நன்மைகள் வெகு தூரத்திலேயே இருக்கும்.